குச்சிப்புடின்ற கிராமத்துல சாந்தினின்னு ஒரு பொண்ணு அந்த கிராமத்துல இருந்த எலுமிச்சை பழத்தோட்ட ஓனர் கொண்டபாபு கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தா. அவங்க தோட்டத்தை காவல் காத்துக்கிட்டு இருப்பா. கொண்டபாபுவோட மனைவி சாந்தினிய வேலை செய்யறவங்களா நடத்தாம அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி பாத்துப்பாங்க. ஒரு நாளைக்கு கொண்டபாபுவோட மனைவி அவர்கிட்ட ஒரு கேரியரை கொடுத்துட்டு அவர்கிட்ட இப்படி சொன்னாங்க, எனங்க இந்த கேரியரை சாந்தினி கிட்ட கொடுத்துருங்க, பாவங்க அவ இல்லைன்னா அவளையே சமைச்சுக்கிட்டு அவளையே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கணும், இதை கொடுத்துருங்க அவகிட்ட. அப்பாபாபா, எப்ப பார்த்தாலும் சாந்தினி சாந்தினின்னு, அவ என்ன இந்த வீட்டு பொண்ணா, எல்லாம் அவளுக்கு செஞ்சு தர. சொந்தமோ சொந்தம் இல்லையோங்க, அவ இந்த வீட்டுல எவ்வளவு நாள் வேலை செய்யறா, அவ நல்லா இருக்கணுங்க. சின்ன பொண்ணு பாவம், இந்த வயசுலயே கஷ்டப்படுறா, நம்மளால முடிஞ்சதை அவளுக்கு செய்யறோம், நம்ம சாப்பிடுறதுல இருந்து கொஞ்சம் அவளுக்கு தரோம், இப்ப நீங்க கொடுக்க போறீங்களா இல்லையா? அதுக்கு கொண்டபாபு சொன்னாரு, ஹோம் மினிஸ்டர் மேடம், மன்னிச்சுக்கங்க மேடம், நீங்க சொன்னதை நான் கேட்டுறேன், இல்லனா எனக்கு சாப்பாடு போட மாட்டீங்களே? ஹா, அப்படி வாங்க வழிக்கு. அப்படி கொண்டபாபுவோட மனைவி சாந்தினி கிட்ட அந்த கேரியரை கொடுக்க சொல்லி அவர்கிட்ட கொடுத்து அனுப்புனாங்க. கொண்டபாபுவும் அந்த கேரியரை சாந்தினி கிட்ட கொடுத்தாரு. இப்படி கொண்டபாபுவோட குடும்பம் சாந்தினிய நல்லா பாத்துட்டாங்க. சாந்தினி மாத்திரம் சும்மா இல்ல, கொண்டபாபுவோட தோப்ப ரொம்ப நல்லா பாத்துட்டா. நைட் ஃபுல்லா அங்க காவல் காத்துக்கிட்டு பாதுகாப்பாவும் இருந்தா. ஒரு நாளைக்கு வழக்கம் போல அவ காவல் காத்துக்கிட்டு இருக்கும் போது, என்ன இது, ஏதோ சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு, தினமும் இதே மாதிரி கேக்குது. ஆ, இது மட்டும் இல்லாம எலுமிச்சை பழம் எல்லாம் மாயமா மறைஞ்சிருது, இது எஜமானிக்கு தெரியாதுதான், ஆனா எனக்கு மட்டும் நான் சரியா வேலை செய்யலன்னு தெரியுது. சாந்தினி அப்படி நினைச்சுக்கிட்டு அந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு அக்கம் பக்கம் சுத்தி பார்த்துட்டு இருந்தா. அப்போ தூரத்துல ஒருத்தர் மரத்து கீழே இருந்து எலுமிச்சை பழத்தை சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அதை பார்த்த சாந்தினி உடனே ஒரு கொம்பு ஒன்று எடுத்துக்கிட்டு அவர் அடிக்கிறதுக்காக போனா. அவர் நல்லா டமால் டமால்னு போட்டு அடிச்சிட்டா. அப்ப அந்த ஆளு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. திடீர்னு அவரு முனிவரா மாறினாரு. முனிவரா மாறின ஆள் சொன்னாரு, ரொம்ப தேங்க்ஸ் பாப்பா, உன்னால எனக்கு ஏ சாபத்துல இருந்து விமோக்ஷனம் கிடைச்சிருக்கு. அப்படி அந்த முனிவர் அவருக்கு சாபத்துல இருந்து விமோக்ஷனம் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு சாந்தினி கிட்ட இப்படி சொன்னாரு, பாப்பா நீ எனக்கு செஞ்ச உதவிக்காக நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்கறேன், உன் கைய நீட்டு அப்படின்னு முனிவர் சொன்னதும் சாந்தினியோட கையில கொஞ்சம் எலுமிச்சை பழ விதைகள் வந்தது. அப்ப முனிவர் சொன்னாரு, உன் கையில இருக்க இந்த மாய எலுமிச்சை விதைகளோட அருமை உனக்கு இப்ப புரியாது, உனக்கு கஷ்டம்னு வரும்போதுதான் இதோட மாயம் என்னன்னு உனக்கு புரியும், அது வரைக்கும் இது உன் கையில இருந்தாலும் இதோட அருமை உனக்கு தெரியாது. முனிவர் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து மாயமா மறைஞ்சு போயிட்டாரு. சாந்தினிக்கு அன்னைக்கு நடந்ததை நினைச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவ வீட்டுக்கு போனதும் முனிவர் கொடுத்த அந்த மாய விதைகளை ஒரு மூட்டை கட்டி வீட்டு பரணையில வச்சா. முனிவர் சொன்ன மாதிரியே அவ எல்லாத்தையும் மறந்துட்டா. இப்படி எஜமான் கொடுக்கற சம்பளத்துல சாந்தினி நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தா. ஒரு நாளைக்கு எதிர்பாராத விதமா கொண்டபாபு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. அவரோட மனைவி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு கொண்டபாபுவோட மனைவி சாந்தினி கிட்ட காசு கொடுத்துட்டு, சாந்தினி எஜமான் இறந்து போனதுனால கடன் ஆயிடுச்சுமா, அதான் தோட்டத்தை வித்துட்டேன், இந்தாம்மா இந்த காசு எடுத்துக்கோ, இதை வச்சு எங்கேயாவது வேலை தேடிக்கோமா. எஜமானி அம்மா அப்படி சொன்னதும் சாந்தினி ரொம்ப கவலையோட மறுபடியும் வேலை தேட ஆரம்பிச்சா. நிறைய நாள் தேடியும் எங்கேயும் வேலை கிடைக்கல. அப்போ ஒரு நாளைக்கு சாந்தினி இப்படி நினைச்சுக்கிட்டா, என்ன கடவுளே இதெல்லாம், இருந்த வேலையும் போயிடுச்சு, இப்போ நான் எப்படி தான் பொழைக்கிறது. சாந்தினி அன்னைக்கு கடைச்ச எதையோ சாப்பிட்டுட்டு ராத்திரி அவ வீட்டில் தூங்க போயிட்டா. தூக்கத்துல கனவுல முனிவர் சொன்னது வந்தது, உன் கையில இருக்க இந்த மாய எலுமிச்சை விதைகளோட அருமை உனக்கு இப்ப புரியாது, உனக்கு கஷ்டம்னு வரும்போதுதான் இதோட மாயம் என்னன்னு உனக்கு புரியும், அது வரைக்கும் இது உன் கையில இருந்தாலும் இதோட அருமை உனக்கு தெரியாது. சாந்தினி உடனே அந்த கனவுல இருந்து எந்திரிச்சு அவ மூட்டை கட்டி வச்சிருந்த எலுமிச்சை விதைகளை எடுத்தா. அந்த விதைகளை கையில வச்சுக்கிட்டு சாந்தினி இப்படி சொன்னா, இதுதானே அந்த விதைகள் எல்லாம், இதுதானே கனவுல முனிவர் சொன்னாரு, ஆனா நடந்த எதுவும் எனக்கு ஞாபகத்துல இல்லையே, இத வச்சு நான் என்ன பண்ண முடியும், ஒன்னும் புரியல. சாந்தினி அந்த விதைகளை டெஸ்ட் பண்ணி பாக்கலாமேன்னு ராத்திரியே எந்திரிச்சு அவ வீட்டு பின்னாடி இருந்த தோட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா மண்ண எல்லாத்தையும் தோண்டி அந்த விதைகளை அவ தோண்டின இடத்துல போட்டா. இத பண்ணவே நடுராத்திரி ஆயிடுச்சு. ரொம்ப டயர்டான சாந்தினி தூங்க போயிட்டா.
அடுத்த நாளைக்கு மத்தியானமா எந்திரச்சா. அப்ப சாந்தினி சொன்னா, ஐயோ என்னடா இது, மத்தியானம் ஆயிடுச்சு, நான் இவ்ளோ நேரமா தூங்கிட்டேன் அப்படின்னு சாந்தினி கிடுகிடுன்னு எந்திரிச்சு பல் தேய்ச்சிட்டு குளிக்கலான்னு போகும்போது அவ நட்டு வச்சிருந்த எலுமிச்சை விதைகள் அவளுக்கு ஞாபகத்துல வந்தது. அங்க போய் பார்க்கும்போது எல்லாமே தங்க எலுமிச்சை பழமா இருந்தது. இத பார்த்த சாந்தினி, அட என்னது இது, ராத்திரி தான் நான் எல்லாத்தையும் நட்டு வச்சேன், அதுக்குள்ள என்னடானா செடி வளர்ந்துருக்கு, அது மட்டும் இல்லாம தங்க எலுமிச்சை பழம் வந்திருக்கு, என்ன அதிசயம் இது அப்படி. தங்க எலுமிச்சை பழத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட சாந்தினி அதுலேருந்து ஒரு பழத்தை பறிச்சு அதை ருசி பார்த்தா. அதோட ருசி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கவும் சாந்தினி இப்படி சொன்னா, அடடடா சூப்பராக இருக்கே, இது சாதாரண எலுமிச்சை பழத்தோட ருசி மாதிரியே இல்லை, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, அதுவும் வேற இது தங்க எலுமிச்சை பழம் இல்லையா அப்படி சாந்தினி மறுபடியும் வந்து பல்ல தேய்ச்சா. அதுக்கப்புறம் மூஞ்சி கழுவிட்டு அவ தவல் வச்சு மூஞ்சி துடைக்கும் போது அவ வாய் ஃபுல்லா தங்கமா இருந்தது. அதை பார்த்த சாந்தினி, ஹாய், ஒரே தங்கமா மின்னுதே, இது சாதாரண எலுமிச்சை பழமே இல்லை, இது உண்மையான தங்கம் தான் நினைக்கிறேன், அதான் இப்படி மின்னுது, இதோட விலையும் ஜாஸ்தியா தான் இருக்கும் அப்படி. அந்த தங்க எலுமிச்சை பழம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் சாந்தினி மார்க்கெட்ல நல்ல விலைக்கு வித்தா. அதுல நல்ல வருமானமும் சாந்தினிக்கு கிடைச்சது. அப்ப சாந்தினி சொன்னா, அம்மாடியோ இவ்வளோ காசு வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஒரே நாள்ல இவ்வளோ காசு அப்படி. சாந்தினி தினமும் அந்த தங்க எலுமிச்சை பழத்தை வித்து நிறைய காசு சம்பாரிச்சு பெரிய பணக்காரியா மாறினா. தன்னை நல்லா பார்த்துக்கிட்ட கொண்டபாபு மனைவி கஷ்டத்துல இருக்கிறத பார்த்துட்டு சாந்தினி அவரோட மனைவியையும் அவங்க கூடவே வச்சுக்கிட்டா. இப்படி ரெண்டு பேரும் நல்லா பிசினஸ் பண்ணி எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்தாங்க. சீதாபுரம்ன்ற கிராமத்துல சாந்தினி சுப்பையா அப்படின்னு ஒரு ஏழு அப்பா பொண்ணு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு சுப்பையா அவரோட பொண்ணு சாந்தினி கிட்ட, அம்மாடி சாந்தினி இங்க கொஞ்சம் வாமா அப்படின்னு சுப்பையா சாந்தினிய கூப்பிடும். சாந்தினி உடனே அவங்க அப்பா பக்கத்துல வந்து உட்காந்தா. என்னப்பா என்ன கூப்பிட்டீங்க, நேரம் ஆகுதுப்பா, நான் ரிக்ஷா ஸ்டாண்டுக்கு போய் வேலையை ஆரம்பிக்கணும், இப்பதானப்பா எல்லாரும் வேலைக்கு போறதுக்கு ரிக்ஷாவை எடுப்பாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு போனா யாரும் வரமாட்டாங்கப்பா. அம்மாடி சாந்தினி எதுக்குமா நீ இவ்ளோ கஷ்டப்படுற, அதா எனக்கு உடம்பெல்லாம் சரியாயிடுச்சேமா, நான் வேலைக்கு போறேமா, நான் குடும்பத்தை காப்பாத்துற, நீ ஸ்கூலுக்கு போமா, படிக்க வேண்டிய வயசுல உன்னோட படிப்பையே நான் பாழாக்கிட்ட, நீ படிக்கிற வேலைய பாருமா. அப்பா சொன்னதை கேட்ட சாந்தினி ஆசையா அவர்கிட்ட, அப்பா அன்னைக்கு நீங்க என் கூட இல்லனா எனக்கு தான்ப்பா ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், நீங்க என்ன காப்பாத்துறதுக்காக உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி ஆயிடுச்சு, என்ன மன்னிச்சிடுங்கப்பா, எல்லா வலியும் நீங்களே தாங்கிக்கிட்டீங்க, சின்னதுல இருந்து அம்மாவோட பாசம் அம்மாவோட ஏக்கம் வரக்கூடாதுன்னு என்ன நல்லா பாத்துக்கிட்டீங்க, இந்த வேலையில எதுவும் கஷ்டம் இல்லப்பா, நான் நல்லபடியா வேலை செய்யறேன். அது இல்லம்மா, முதல்ல நான் சொல்றது கேளு. அப்பா முதல்ல நான் சொல்றத நீங்க கேளுங்க, உங்களுக்கு இப்பதான் உடம்பே சரியா இருக்குப்பா, நீங்க ஒழுங்கா வீட்டுல இருந்து ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க, நான் வேலைக்கு போய் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், எனக்கு இந்த வேலை செய்யறதுல எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா, எங்க அப்பாவோட வேலைய நான் செய்யறேன், இதுல எவ்வளோ ஆனந்தம் இருக்கு தெரியுமாப்பா, நீங்க ஒழுங்கா வீட்டுல இருங்கப்பா, மருந்தெல்லாம் ஒழுங்கா போட்டு ஜாக்கிரதையா இருங்க, வேலைக்கு நேரமாச்சு நான் கிளம்புறேன். சாந்தினி அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு ரிக்ஷா ஓட்டிட்டு சவாரியை தேடி போயிட்டு இருந்தா. போற வழியில கோவில் இருந்தது. என்னைக்கும் மாதிரி சாந்தினி கோவில் முன்னாடி வண்டியை நிப்பாட்டிட்டு சாமி கும்பிட்டுட்டு திரும்பியும் ரிக்ஷா ஓட்ட ஆரம்பிச்சா. கொஞ்ச தூரத்துல ரெண்டு பேரு கையை நீட்டி ரிக்ஷாவை நிப்பாட்டுங்கன்னு சொல்லி செய்க காட்டிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட சாந்தினி போனா, எங்க மேடம் போகணும் நீங்க? அது டவுனுக்கு போகணுமா? சரிங்க மேடம், ரெண்டு பேரும் உட்காருங்க. சாந்தினி அவங்க ரெண்டு பேரையும் அவளோட ரிக்ஷால ஏத்திக்கிட்டு அவங்கள பத்திரமா கொண்டு போய் டவுன்ல விட்டா. ரெண்டு பேரும் காசு கொடுத்துட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. மறுபடியும் சாந்தினி ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு இருக்கும் போது வேற ரெண்டு பேரு சாந்தினியோட ரிக்ஷால ஏறிக்கிட்டாங்க. அன்னைக்கு நாள் முழுக்க சாந்தினிக்கு ஏதாவது ஒரு சவாரி வந்துகிட்டே இருந்தது. நாள் முழுக்க சாந்தினி ரிக்ஷா ஓட்டிக்கிட்டே இருந்தா. அப்படியே சாயந்தரம் ஆச்சு. ரிக்ஷா ஓட்டி ஓட்டி ரொம்பவும் டயர்டான சாந்தினி ஒரு மரத்து கீழே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா. அம்மாடியோ இன்னைக்கு நாள் முழுக்க சவாரி இருந்துச்சு, ரிக்ஷா ஓட்டி ஓட்டி இப்ப என் காலெல்லாம் வலிக்குது, நல்ல காசும் சம்பாரிச்சிட்டோம்ல, தினமும் இப்படி இருந்தா நல்லாதான் இருக்கும், இதுக்கு மேல என்னால ஓட்ட முடியாதுடா, நான் வீட்டுக்கு போறேன்.
சாந்தினி வீட்டுக்கு போறதுக்காக ரிக்ஷாவை எடுத்துக்கிட்டு ஓட்டிட்டு போயிட்டு இருந்தா. அப்பாவ முன்னாடி ஒரு பாட்டி வந்தாங்க. பாப்பா பாப்பா, என்ன கொஞ்சம் ரிக்ஷால ஏத்திக்கிட்டு என் பையன் கிட்ட கொண்டு போய் விட்டுரு பாப்பா. நம்ம ஊரு கோவில் இருக்குல்ல, அங்கதான் பாப்பா நான் போனோம். சாயந்தரம் ஆச்சு பாப்பா, இந்த நேரத்துக்கு வேற எங்கேயும் போக முடியாது. சாந்தினி அந்த பாட்டி கிட்ட சரின்னு சொல்லிட்டு அவளோட ரிக்ஷால அந்த பாட்டியை ஏத்திக்கிட்டா. கொஞ்ச தூரம் ரிக்ஷா ஓட்டிட்டு போய் கோவில் வந்ததும் அந்த பாட்டியை அங்க இறக்கி விட்டா. அப்ப அந்த பாட்டி காசு கொடுக்க வந்தாங்க. ஐயோ வேண்டாம் பாட்டி, காசெல்லாம் எதுவும் வேண்டாம். நீங்க நல்ல பெரியவங்களா இருக்கீங்க, காசு வேண்டாம், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு சாந்தினி அந்த பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா. அதுக்கப்புறம் சாந்தினி பழையபடி ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு போனா. நாளாக நாளாக சாந்தினியோட ரிக்ஷா வியாபாரம் கம்மியாயிட்டே வந்தது. காலம் மாறுச்சு. அந்த ஊர்ல ராமுனு ஒருத்தர் ஆட்டோவை வாங்கினாரு. ஜனங்க எல்லாரும் ஆட்டோல போகணும்னு ஆசைப்பட்டாங்க. சாந்தினியோட ரிக்ஷால ஏறுறதுக்கு யாருமே வரல. சாந்தினி குடும்பம் நடத்தவே ரொம்ப கஷ்டப்பட்டா. என்னைக்கும் போல சாந்தினி ரிக்ஷாவை எடுத்துக்கிட்டு ஏதாவது சவாரி கிடைக்குமான ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தா. கொஞ்ச தூரத்துல கோவில் வந்தது. எப்பயும் சாமி கும்பிடுற மாதிரி சாமி கும்பிட்டுட்டு சாந்தினி யாராவது வராங்களான்னு பார்த்தா. யாரும் வராததுனால சாந்தினி ரிக்ஷா ஓட்டிட்டு இருந்தா. அப்ப அந்த பாட்டி அங்க வந்தாங்க. அம்மாடி நல்லா இருக்கியாமா நீனு? நான் நல்லா இருக்கேன் பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் பக்கத்து ஊருக்கு போகணுமா, என்ன கொஞ்சம் கோவில்ல விட்டுறியா? சரிங்க பாட்டி, வந்து உட்காருங்க. சாந்தினியோட ரிக்ஷால அந்த பாட்டி உட்காந்துக்கிட்டு சாந்தினி ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தா. கொஞ்ச தூரம் போனோன்னு அந்த பாட்டி ஒரு தேவதையா மாறினாங்க. அவங்க சாந்தினியா ஆசிர்வாதம் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கோவில் வந்தது. மறுபடியும் தேவதையா இருந்தவங்க பாட்டியா மாறிட்டாங்க. பாப்பா இங்க நிப்பாட்டுமா? அந்த பாட்டி ரிக்ஷால வந்ததுக்கு சாந்தினிக்கு காசு கொடுத்தாங்க. ஆனா சாந்தினி அந்த காசை வாங்கிக்கல. வீட்டுக்கு போனதும் சாந்தினி ரிக்ஷாவை சுத்தம் படுத்தலான்னு வந்தா. அப்ப அங்க ஒரு மூட்டை இருந்ததை பார்த்தா. ஐயோ அந்த பாட்டி இதை விட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்கே. சாந்தினி உடனே அந்த பாட்டிய கோவில் கிட்ட போய் தேடினா. அப்ப தேவதை அங்க வந்தாங்க. சாந்தினி உன் கூட ரிக்ஷால வந்தது நான் தான். நான் தான் உனக்கு அந்த பணம் மூட்டையை கொடுத்தேன். இனிமேல் நீ அதை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இரு. உன் வாழ்க்கையில இனிமேல் எந்த கஷ்டமும் இருக்காது அப்படி சொல்லிட்டு தேவதை மாயமாயிட்டாங்க. சாந்தினி அவங்க கொடுத்த காசையும் தங்கத்தையும் வச்சு சந்தோஷமா இருந்தா.